ஹரிஹியோ ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இந்த வாரம் நம்ம பார்க்க போறது கள்ள கிருஷ்ணரோட ஒரு அற்புதமான கதை. கிருஷ்ணர்னாலே நமக்கு ஒரு கொண்டாட்டம் தான். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வேற. கிருஷ்ணர்னு சொன்னா அவர் புரிந்த எவ்வளவு லீலைகள் நமக்கு நினைவுக்கு வரும். அது மாதிரி சின்ன கிருஷ்ணன் புரிந்த ஒரு வேடிக்கையான லீலை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த கதை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மதுரா நகரத்துல பிறந்து அங்கு தன்னுடைய தாய் தந்தையோட இருக்க முடியாம யசோதா அன்னை கிட்டையும் நந்தகோபர் கிட்டையும் கோகுலத்துல வளர்ந்துண்டு வந்தார் கிருஷ்ணர். கோகுலத்துல பெருக்கெடுத்து ஓடின்றிருந்தது யமுனை நதி. எல்லாருக்குமே தண்ணீர்ல விளையாடுறதுக்கு ஒரு சந்தோஷம் தானே. அந்த யமுனை நதியில காளியன் அப்படிங்கிற ஒரு சர்ப்பராஜன் இருந்தான். சர்ப்பம்னா என்ன? சர்ப்பம்னா ஸ்னேக். அந்த சர்ப்பராஜன் தன் மனைவி மக்களோட அந்த நதியில வாழ்ந்து வந்தான். ரொம்ப கொடிய விஷமுள்ள சர்ப்பம் காளியன். காளியனோட மூச்சு காற்று எந்த இடத்துல பட்டா கூட அதிலிருந்து வரும் அந்த விஷ ஜுவாலைகள்னால சுத்தி இருக்கிற மரம் செடி கொடி பல் பூண்டுகள் எல்லாமே கருகி போய் உயிரிழந்து இருந்தது. அதனால காளியன் இருக்கும் யமுனை நதி பக்கம் யாருமே போக மாட்டா. சர்ப்பம்னாலே நமக்கு பயம் தானே. அதுவும் கொடிய விஷமுள்ள சர்ப்பம் தன்னுடைய குடும்பத்தோட வசிக்கிற இடத்துக்கு யாரு போவா? யாதவ குலத்தர்கள் அந்த பக்கமே போகாம வாழ்ந்துண்டு வந்தா. தன்னை யாரும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ரொம்ப அகங்காரத்தோட இருந்தது காளிய சர்ப்பம். கிருஷ்ணருக்கு இந்த செய்தி காதுல எட்ட காளியனுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு கிருஷ்ணர் முடிவு பண்ணர். எப்பொழுதும் போல தன்னுடைய நண்பர்களோட யமுனா நதிக்கரைக்கு விளையாட போனர். அன்னைக்கேன்னு பலராமர் கூட வரல. கிருஷ்ணர் கோகுலத்துல இருக்கிற தன்னோட தோழர்களோட சேர்ந்து மாடுகளை ஓட்டிண்டு யமுனா நதி பக்கம் போனர். யமுனா நதி கரைய அடைஞ்ச உடனே காளியன் எந்த இடத்துல இருக்கானோ அதே இடத்துல மாடுகளை ஓட்டினர் கிருஷ்ணர். கிருஷ்ணரோட சேர்ந்து வந்த தோழர்கள் முதல்ல இதை கவனிக்கல. கிட்ட நெருங்க நெருங்கதான் அவளுக்கு புரிஞ்சது இது காளியன் இருக்கும் இடம்னு. கிருஷ்ணா வேண்டாம் வேண்டான்னு அவ சொல்ல சொல்ல கிருஷ்ணர் கேட்கவே இல்லை. அவளோட கூப்பாடுகளை மதிக்கவும் இல்லை. யமுனா நதி கரைக்கு பக்கத்துல இருந்த மரத்து மேல ஏறி குபீர்னு கிருஷ்ணர் நதிக்குள்ள குதிச்சுட்டர். அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் பதறி போயிடுத்து. காளியனோ தான் இருக்கிற இடத்துக்கு ஒரு சிறுவன் வந்து நீஞ்சின் இருக்கானே, யார் அது அப்படின்னு பார்க்க முயற்சி பண்றது. யாரு நீஞ்சறதுன்னு காளியன் தன்னுடைய தலையை இந்த பக்கம் திரும்பினா க்ஷணத்துல கிருஷ்ணர் மறுபக்கம் போயிடுறர். உடனே காளியன் அந்த பக்கம் தலையை திருப்பி முடிக்கிறதுக்குள்ள கிருஷ்ணர் காளியனுக்கு பின்னாடி போயிடுறர். இப்படி தண்ணிக்குள்ள காளியனுக்கும் கிருஷ்ணருக்கும் இப்படியும் அப்படியுமாக அங்கும் இங்குமாக ஒரு விளையாட்டே நடந்துருக்கு. தன்கிட்ட யாரு இப்படி நடக்கிறான்னு காளியனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் வர ஆரம்பிச்சுது. உஸ்ஸுன்னு சீரிண்டு கிருஷ்ணரை கடிக்க முயற்சி பண்ணித்து. கரையில இருக்கிற சிறுவர்களோ கிருஷ்ணா கிருஷ்ணா போகாதன்னு சொன்னோமே, கேட்காம இப்படி காளியன் கிட்ட மாட்டின்னுட்டியே அப்படின்னு கத்தின் இருக்கா. கண்டிப்பாக கிருஷ்ணரால இத சமாளிக்க முடியாதுன்னு கிருஷ்ணரோட நண்பர்கள் ஒன்று இரண்டு பேர் இந்த விஷயத்தை
நந்தகோபர் கிட்ட சொல்றதுக்காக விறுவிறுன்னு புறப்பட்டு போறா. கிருஷ்ணரோட உடம்ப சுற்றி கொண்டது காளியன். இனிமே தன்னோட பிடியிலேந்து தப்பவே முடியாதுன்னு ஒரு அகங்காரத்தோட இருந்தது. அந்த எண்ணம் இன்னும் முழுசா நினைத்து கூட முடிக்கல. அதுக்குள்ள காளிங்கனோட பிடியிலேந்து கிருஷ்ணர் வெளியில வந்துட்டார். தன்னை மீறி எப்படி இப்படி வெளியில வந்தார் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள கிருஷ்ணர் விறுவிறுன்னு காளிங்கனோட வாலை பிடிச்சு அந்த சர்ப்பத்தோட தலைக்கு மேல ஏறி நின்னர். அவரை கடிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் காளியனால கிருஷ்ணரை ஒண்ணுமே பண்ண முடியல. மாறி 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 காளிங்கனோட தலையில கிருஷ்ணர் நர்தனம் புரிஞ்சர். அந்த நர்தனத்தோட அழகே ஒரு தனி அழகு. பிருந்தாவனத்துல இருந்தவாளுக்கு இந்த செய்தி எட்டின உடனே நந்தகோபரும் யசோதை அன்னையும் பதறி போய் யமுனா நதிக்கரைக்கு வரா. கிருஷ்ணா, எங்களை பரிதவிக்க விட்டு நீ போயிடுவியோன்னு பயந்து போயிட்டோம். உன்னோட விளையாட்டுகள்ல இதுவும் ஒரு விளையாட்டா? உன்னை பிரிந்து நாங்க எப்படி உயிர் வாழறது அப்படின்னு கேட்க பொன்முருவனோட கிருஷ்ணன் காளிங்கனோட சிரசுல நின்று ஆனந்தமாக நடனம் புரிஞ்சர். அப்பவும் கரையில இருந்தவாளுக்கு கிருஷ்ணர் காளிங்கனை வென்றுட்டருங்கிறது புரியல. எல்லாரும் கிருஷ்ணருக்கு ஆபத்து ஆபத்துன்னு தான் பதறி போனா. ஆனா கிருஷ்ணருக்கு ஒன்னும் நடக்காதுன்னு பலராமருக்கு தெரியும். பலராமர், யசோதா அம்மா அழாதீங்கோ, கிருஷ்ணருக்கு ஒண்ணுமே ஆகாது. எந்த விதமான ஆபத்தாக இருந்தாலும் கிருஷ்ணர் அதை சர்வசாதாரணமாக அனாயாசமாக சமாளிப்பருங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க கிருஷ்ணரும் காளியன் மேல தன்னோட நடனத்தை தொடர்ந்து நடத்தி வந்தார். கிருஷ்ணர் ஆட ஆட காளிங்கனோட பலம் குறைஞ்சுண்டே வந்தது. கடைசியில காளியன் மூர்ச்சையாகி விழுந்தது. அப்போ காளியனோட மனைவியர் குழந்தையர் அங்க தோன்றி கிருஷ்ணர் கிட்ட மன்னிப்பு கேட்கறா. மூர்ச்சையாக இருந்த காளியனும் கிருஷ்ணர் கிட்ட, ஹே பிரபு, என்ன நீங்க மன்னிக்கணும். நீங்க யாருன்னு தெரியாம உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன். நீங்க எப்பேற்பட்ட மகாத்மாவாக இருந்தா என்னுடைய கொடிய விஷத்தை தாங்கின்றிருந்தேள். எனக்கு மன்னிப்பு கொடுத்து உயிர் பிச்சையும் கொடுக்கணும்னு காளியன் கிருஷ்ணரை பிரார்த்திச்சுது. கிருஷ்ணரும் காளியனுக்கு அனுக்கிரகம் புரிந்து அதோட சிரசிலேந்து இறங்கி கரைக்கு வந்தர். அப்போ காளியன் என்ன சொல்லித்து தெரியுமா? பூர்வ ஜென்மத்துல நான் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கேன், அதனால தான் உங்களோட திருவடிகள் என்னோட சிரசுல, அதாவது தலையில தாங்கி நிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இத சொல்லி காளியன் கிருஷ்ணருக்கு ரொம்ப பொக்கிஷமாக இருக்கும் ரத்னங்களை பரிசாக கொடுத்தது. கிருஷ்ணரும் காளிங்கன் கிட்ட, இனிமே யமுனா நதிக்கரையில வாசம் புரிய வேண்டாம், இங்கிருக்கிறவாளுக்கு எந்த விதமான உபதிரவும் இனிமேல் வேண்டாம், சமுத்திரத்துக்கு போய் அங்க வாழ்ந்து குடும்பத்தோட சந்தோஷமாக இருன்னு அனுக்கிரகம் பண்ணினர் கிருஷ்ண பரமாத்மா. காளியனும் கிருஷ்ணரோட வார்த்தைப்படி மனைவி மக்களோட சமுத்திரத்துக்கு சென்று வாசம் புரிஞ்சுது. கரையில இருந்தவ அத்தனை பேருக்கும் அளவிட முடியாத ஆச்சரியம். கிருஷ்ணரும் ஒரு பொன்முருவலோட, எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சாலும் அது ரொம்ப சாதாரண விஷயம் மாதிரி, தன்னுடைய தோழர்களோடையும் யசோதா மாதா நந்தகோபர் பலராமரோட பிருந்தாவனத்துக்கு திரும்பினர். ஸ்ரீமத் பாகவதத்திலையும் நாராயணியத்திலையும் காளிங்க நர்தனத்தோட வர்ணனை கேட்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ஆதிசங்கர பகவத் பாதாலும் கோவிந்தாஷ்டகத்துல இதை வர்ணிக்கும் போது
காந்தம் காரண காரணமாதிமநாதி காலமநாபாசம் காலிந்தீகத காலிய சிரசி முகுர் நிருத்யந்தம் சுநிருத்யந்தம் காலம் கால கலாதீதம் கலிதாசேஷம் கலிதோஷக்னம் காலத்ரயகதி ஹேதும் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். காளியனோட சிரசில இருந்து சுநிருத்யந்தம் அழகாக நாட்டியம் புரிஞ்ச பிரணமத கோவிந்தன் தனக்கு பரமானந்தம் அளிக்கிறார் அப்படின்னு வர்ணிச்சிருக்கார். நிறைய பாடல்கள்லையும் கிருஷ்ணரோட இந்த நர்த்தன வர்ணனை உண்டு. ஆடலை காணதில்லை அம்பலத்திரைவனும் ஆடலை காணதில்லை அம்பலத்திரைவனும் ஆடலை காணதில்லை அம்பலத்திரைவனும் தன்னாடலை விட்டு இங்கே கோகுலம் வந்தான் ஆடலை விட்டு இங்கே கோகுலம் வந்தான் ஆடாது அசங்காது வா கண்ணா ஆடாது அசங்காது வா கண்ணா உன்னாடலில் ஈரெழு புவனமும் அசைந்து அசைந்தாடுதே எனவே ஆடாது அசங்காது வா கண்ணா. ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் எழுதிய இந்த பாட்டு இதிலையும் கிருஷ்ணரோட இந்த நர்த்தனம் பார்க்கறதுக்காக சிதம்பரத்தில் நாட்டியம் புரியும் சிவபெருமான் தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை விட்டு இங்க வந்து கிருஷ்ணரோட நர்த்தனத்தை சுவாரஸ்யமாக ரசிச்சர்னு அழகாக அனுபவிச்சு பாடியிருக்கார். நாளைக்கு எல்லாரும் ஆத்துல கிருஷ்ண ஜெயந்தி கோலாகலமாக கொண்டாடணும். குட்டி கிருஷ்ணர் எல்லாராத்துக்கும் வந்து நம்ம பண்ற நைவேத்தியத்தையும் நம்ம செலுத்துற பக்தியும் பார்த்து சந்தோஷம் அடையணும்னு பிரார்த்திக்கலாம். அடுத்த வாரம் இன்னொரு கதையில சந்திக்கலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.